அன்பான சகோதரர்களே, இந்த ஏற்பாட்டில் உங்களிடத்திலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எல்லா உதவியும் புரிகிறேன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நன்றி. இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்வதற்கு உழைத்த வருகை புரிந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் அல்லாஹ் தாலா வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய் தொடங்குகிறேன். அன்பான சகோதரர்களே, ஒரு 8 மாதங்களுக்கு முன்னால் ரியாத் நகரத்திற்கு சென்று ரிவர்ஷன், அதாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அறிவித்து அப்படியே ஜெதாவுக்கு சென்று அங்கிருந்து மெக்கா சென்று உம்ரா செய்துவிட்டு 8 மாதங்கள் தான் ஆகின்றன. அதற்கு பிறகு இந்த 8 மாதங்களிலே உலகத்தின் பல நாடுகளிலே சென்று இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளிலும் உலக நாடுகள் பலவற்றிலும் நான் உணர்ந்து கொண்ட இஸ்லாத்தின் தனித்தன்மைகளை, நான் படித்த மனோதத்துவத்தின் வாயிலாக இஸ்லாத்தை எனக்கு செய்திருக்கிற நன்மைகளை மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வது என்ற வகையிலே பணியாற்றி வருகிறேன். இந்த நிலையில் உங்களையெல்லாம் சந்தித்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அல்லாஹ் தாலாவுக்கு மீண்டும் எல்லா புகழும் நன்றியும் கூறி, இங்கே நாம் எடுத்துக்கொண்ட செய்தி, நாம் என்னை இயக்கிய திருக்குறானின் தலைவாசலாக நான் ஈர்க்கப்பட்ட சூரா லுக்மான் பகுதியை மையமாக கொண்டு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் இப்ராஹிம் காசிமிடத்திலே வீட்டுக்கு அவர் வந்தபோது சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த போது தெரிவித்தேன். அந்த செய்தியை அவர் ஐயா முத்தியிடத்திலே சொல்லி அவர்கள் இருவரும் பேசி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இறையச்சம் வந்துவிட்டால் வேறு எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த இறையச்சம் வருவதற்கு முன்னால் நமக்கு என்ன இருக்கும் என்று கேட்டால், மனம் நிறைய அச்சம் இருக்கும், ஆனால் அதை மறைக்கிற சாமர்த்தியம் இருக்கும். இது மனோதத்துவ செய்தி. மீண்டும் கவனியுங்கள், இறை அச்சம் வந்துவிட்டால் வேறதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. இறை அச்சம் இல்லாத போது மனம் நிறைய அச்சம் இருக்கும், அதை மறைக்கிற சாமர்த்தியமும் இருக்கும். பல தெய்வ வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறவர் உண்மையில் தெய்வ வழிபாடு செய்கிறவர் இல்லை, இறை வழிபாட்டாளர் அல்ல. நாம் பிறப்பிலே பல தெய்வ வழிபாட்டுக்காரனாய், இந்துவாய், அதிலும் சைவனாய் பிறந்தவன், புத்தி தெரிந்த நாளாக குடும்பத்தவராலே பயிற்றுவிக்கப்பட்டவன், ஒவ்வொரு ஊராக சுற்றி சுற்றி ஆலய பிரதேசங்கள் ஆலயங்களை எல்லாம் வழிபடுவது, வீட்டிலேயும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் விநாயகர் பொம்மையிலிருந்து எல்லா பொம்மைக்கும் பூஜை செய்வது, தேவார திருவாசகங்கள் எல்லாம் ஓதிக்கொண்டே இருப்பது, இப்படி வளர்க்கப்பட்ட நான் பல தெய்வ வழிபாட்டிலே இருந்ததனாலே இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய அறிவை கொண்டு நான் உண்மையிலேயே தெய்வ வழிபாடு, அதாவது இறை வழிபாடு செய்தேனா என்று பார்த்தால், இறை வழிபாடு செய்ததாய் நடித்து கொண்டிருக்கிறேன். அந்த உண்மையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், அப்பொழுது அந்த நடிப்பு என்பதே கூட எனக்கு தெரியவில்லை. காரணம், சிலைகளை பார்ப்பது வணங்குவது என்னும் பொழுது மனம் அங்கே லயித்ததே இல்லை. உங்களுக்கு தெரிந்திருப்பீர்கள், சில பேராவது ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே நுழைந்து விட்டால் 160 தெய்வ உருவங்களை நாங்கள் வழிபட வேண்டும். கடைசியாக வெளியே வரும் பொழுது காது கேட்காத சாமின்னு ஒன்று இருக்கும், செவட்டு சாமின்னு, அதுக்கு கை தட்டி விட்டு வரணும் வெளியே. அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற இறைவனுக்கு தருகிற எல்லா மதிப்பையும் வணக்கத்தையும் வழிபாட்டுகளையும் கொடி மரத்துக்கு கூட செய்ய வேணும்.
நந்திக்கு செய்ய வேணும், துவாரபாலகர்களுக்கு செய்ய வேணும். இப்படியெல்லாம் கற்பிக்கப்பட்ட நான் இவ்வளவுக்கும் வழிபடுவதாக சுற்றி சுற்றி வருவனே தவிர என் மனம் ஒருபோது கூட லயித்ததாக எனக்கு நினைவு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், எனக்கு வந்தது, அதே கேள்வி உங்களுக்கும் வரலாம். மனம் லயிக்காமல் எதற்கு நீ வழிபட்டாய் என்றால், கவனிங்க, எங்க அப்பா வழிபட்டாரு, பார்த்து நான் வழிபட்டேன், அவ்வளவுதான். எங்க அம்மா வழிபட்டாங்க, பார்த்து வழிபட்டேன். எங்க தாய்மாமன் வழிபட்டாரு, பார்த்து வழிபட்டேன். இந்த பார்த்து பார்த்து செய்வது எந்த அளவிற்கு போயிற்று என்றால், அந்த முறைகளை வகுத்து கொண்டு செய்வது அதிலே ஐக்கியப்படுவதில்லை, அதிலே சேருவதில்லை. காரணம், பல தெய்வ வழிபாட்டில் இருக்கிற சிக்கலே இதுதான். ஒரு ஒன்றிலும் உறுதிப்பாடு இல்லை எனக்கு. அப்பொழுதுதான் எனக்குள்ளே பெரியாருடைய பேச்சை கேட்கிற வாய்ப்பு கிடைத்த போது, பச்சையப்பன் கல்லூரியிலே ஒரு நாளிலே சும்மா அந்த காற்று அடித்த பலூன்ல ஊசி குத்தின உடனே எல்லா காற்றும் போய்விடுவது போல அவர் என்ன சொன்னார்னு இப்ப எனக்கு நினைவில்லை. என்னமோ சொன்னாரு, 16 வயது வரைக்கும் காப்பாற்றி வச்சிருந்த பக்தி பூரா ஓடியே போச்சு. நாத்தியானாக என்னை நான் அறிவித்துக் கொண்டேன். 3 வயதிலே இருந்து ஒரு 11 வருஷம் 12 வருஷம் 13 வருடங்கள் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த பக்தி ஒரே நிமிடத்தில் அவர் பேச்சை கேட்டதில் அதில் என்ன பேசினார்னு இப்போ எனக்கு எதுவும் நினைவில்லை. ஆனால் பக்தி போயிடுச்சு. என்ன காரணம், போகிறதுக்கு தயாராக இருந்தது அந்த பக்தி. அதானே உண்மை? அது ஒன்றும் இருக்கிற மாதிரி நிலைக்கிற மாதிரி நிலைமையில் அது இல்லை. அதனால தான் அவர் என்னமோ சொன்னாரு, கேட்ட உடனே அதுதான் சரின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் விட்டுவிட்டேன். அவரை பார்ப்பதற்கு முன்னால், அந்த பேச்சை கேட்பதற்கு முன்னால் பட்டை அடித்து நடுவில் சந்தனம் போட்டு வச்சு அதை தோண்டி குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு பக்தியாக இருந்த நான், அவர் பேச்சை கேட்ட பிறகு பாத்ரூமுக்கு போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மூஞ்சி சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த நிலைமை ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னு எனக்கு நினைவில்லை. மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், அதற்கு பிறகு தெரிந்து கொண்டேன் அவர் என்ன சொன்னார்னா. ஒரு பின்னாலேயே போய் அவர் நூல்களையெல்லாம் படித்து தெரிந்து கொண்டேன் அவர் என்ன சொன்னார்னா. அதை நான் தெரிந்து கொண்டதில் சொல்ல வேணும், ஏன் நான் நாத்திக நானியன் என்று. இந்த தெய்வங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கடவுள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதில் எதுவும் இறைவனுக்கு உரிய தத்துவங்களாலே படைக்கப்பட்டதாக கருதப்பட்டதாகவோ காட்டப்படவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். எல்லா தெய்வங்களையும் அவர் சிவனில் ஆரம்பித்து முருகனில் ஆரம்பித்து விநாயகரில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பேசிக்கொண்டே வந்தார். எந்த தெய்வத்தையும் அவர் எடுத்து பேசிய எந்த தெய்வமும் அல்லது எந்த கடவுளும் உண்மையில் கடவுள் தன்மை என்று சொல்லப்பட்ட விஷயத்திற்கு முரணாக இருப்பதை கண்டுபிடித்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார். எல்லாவற்றையும் படைக்கிற கடவுள் எப்படிப்பா ஒருத்தனால படைக்க முடியும்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். எல்லாவற்றையும் காக்கிற கடவுள் தன்னையே காத்துக்க முடியலையே, நேற்று கூட பத்திரிகையில் வந்திருக்குதேன்னு பத்திரிகையை எடுத்து எடுத்து காட்டுவார். முருகன் சிலை காணாம போயிடுச்சு, திருடிக்கிட்டு போயிட்டாங்க இன்சுவிட்டது தேடிக்கிட்டு இருக்கிறாரு, புலன் விசாரணை நடக்குதுன்னா அவர் எப்படியப்பா உன்னை காப்பாற்றுவாருன்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் கேட்டு 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 அவர் கிண்டல் செய்ய செய்ய, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாய்வது போல அவரை விட பெரிய பிரச்சாரம் பண்ணுறவனா நான் ஆகிவிட்டேன். அங்கே தான் என்னுடைய நிலை மாறியது. நிறைய படித்து 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 அவர் பேச்சை கேட்டு கேட்டு அவரை விட சாமர்த்தியமாக பேசி அவர்கிட்டயே நல்ல பேர் வாங்குற அளவுக்கு ஆகிட்டேன். ஆனால் எந்த கடவுளை எதிர்த்தேன், எது கடவுள் என்று கற்பிக்கப்பட்டதோ அந்த கடவுள் கற்பனையாக இருந்த பொழுது அதனுடைய மெய்மைத்தன்மை கொஞ்சம் கூட விளங்காத போது அதை எதிர்த்து அவரும் பேசினாரு, நானும் பேசினேன், என்ன போல ஆயிரக்கணக்கான பேர் பேசினாங்க. இதில் எனக்கு பேர் கிடைத்தது, புகழ் கிடைத்தது, பணம் கிடைத்தது, பாராட்டு கிடைத்தது, நான் ஒரு பெரிய தலைவராகவே ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கடைசி வரையிலே பல தெய்வ வழிபாட்டிலே இருந்து விடுபட்டு பல தெய்வ வழிபாட்டை எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்த நான் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பாய்ந்த போது அல்லது மாறிய போது, சாதி மத வேதங்கள், சகோதர தன்மை இல்லாமல் இருப்பது, ஒருவர் ஒருவர் வஞ்சிப்பது, இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஊர் என்று ஒன்று இருந்தால் சேரி என்று ஒன்று இருக்கும்,
ஊருக்குள்ள வந்தால் சேரிக்குள்ளே போக முடியாது, சேரிக்குள்ளே வருகிறவன் ஊருக்குள்ளே வர முடியாது. இதெல்லாம் பார்த்த போது எல்லாரையும் படைத்த கடவுள் இப்படியெல்லாம் படைப்பானா என்றெல்லாம் சகோதரத்துவம் இல்லையே என்ற ஏக்கத்தோடு அந்த மக்களுக்காக பாடுபடுகிற நிலை வந்தபோது நான் அம்பேத்கர் இயக்கத்தில் ஈடுபாடு காட்டினேன். பெரியாருடைய கருத்துக்களே தான். அங்கே போன போது பௌத்தத்தை அவர் தழுவி கொண்டார் என்பதனாலே பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டேன். என் பெயரையே சித்தார்த்தா என்று வைத்துக்கொண்டு பௌத்த நூல்களை எல்லாம் எழுதி, நான் எழுதிய நூல்கள் ரொம்ப புகழ்பெற்ற நூல்களாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக புத்தரும் அவர் தத்துவமும் என்று நான் எழுதிய புத்தகம் ரொம்ப புகழ்பெற்றது என்று உங்களில் சில பேரையும் அறிந்திருப்பீர்கள். லட்சக்கணக்கில் அது விற்பனை செய்யப்படுகிறது. தாய்வான் அரசாங்கத்தாலே அச்சடிக்கப்பட்டு அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு செய்தி. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆனேன்னு சொல்லணும் இல்லையா? இறைவனை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தவன் பௌத்தத்திற்கு போன போது ஒழுக்கங்கள் தான் முக்கியம் மனிதனுக்கு என்று தெரிந்தபோது அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆனால் நடைமுறையில் அந்த ஒழுக்கங்கள், புத்தர் போதித்த ஒழுக்கங்களை புத்தர் பின்பற்றி இருக்கலாம், அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பின்பற்றி இருக்கலாம், என் காலத்தில் யாரும் அதை சரியாக பின்பற்றவில்லை என்று நான் தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டேன்னு கேட்டால், நானும் என்னை சார்ந்தவர்களும் பனாதி பாதா வேரமணி சிக்காபதன் சமாதியாமி என்று சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம், உயிர் வதை புரிவதை தவிர்த்திடும் அறத்தினை உகந்திருக்கின்றேன், பிழையான காமத்தை தவிர்த்திடும் அறத்தினை உகந்திருக்கின்றேன், பிறர் பொருள் கவரலை தவிர்த்திடும் அறத்தினை உகந்திருக்கின்றேன், பொய்யுரை புறங்கூறல் தவிர்த்திடும் அறத்தினை உகந்திருக்கின்றேன், மனத்தினை மயக்கியே பிழை செய்ய தூண்டிடும் மதுக்குடி வெறியினை தவிர்த்திடும் அறத்தினை உகந்திருக்கின்றேன். இதெல்லாம் சொல்லிட்டு மணி ஏழு அடிச்சுன்னு கிளம்பிடுறது டாஸ்மாக் கடைக்கு எல்லாருமா சேர்ந்து. எதனால இப்படி நடந்ததுன்னா, அது எதையும் கிண்டல் செய்வதற்கு சொல்லலை, அப்படி சொன்ன அந்த மொராலிட்டி, அதாவது அந்த நீதி போதனையை நான் ஏற்கவில்லை என்றால், அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், எனக்கு என்ன தண்டனையும் விதிப்பதற்கு அங்கே புத்தர் இல்லை. தன்னை மனிதன் என்று சொல்லிக் கொண்டார் அவரே. அவர் மனிதர், அவர் என்ன, அவர் தான் செத்து போயிட்டாரு குளித்துட்டாங்க எல்லாம் தெரியுமே, அவர் வந்து என்ன என்ன பண்ணிட முடியும், அல்லது நான் நல்லபடியாக நடந்தால் எனக்கு ஏதாவது பரிசு தர போறாரா? ரெண்டுமே இல்லை என்னும் பொழுது எங்களால் அந்த ஒழுக்கத்தை பெரும்பாலானவர்களாலே நான் உள்பட அதிலே சொன்ன எந்த ஒழுக்கத்தையும் நான் கடைபிடிக்கவே இல்லை. ஆனால் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தேன், எழுதி கொண்டே இருந்தேன், புத்தகமெல்லாம் எழுதி அதிலையும் பணங்காசு சம்பாதிக்கேன், புகழ் கிடைத்தது. இந்த கட்டத்திலே நான் 2000 எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இறைவனே இல்லை என்று 16 50 தாண்டுகிற வரை வாழ்ந்து விட்டோமே, இறைவன் உண்மையிலேயே இல்லை என்றால் ரொம்ப நல்லதாக போச்சு, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஒருவேளை இருந்து விட்டால் என்கிற கேள்வி வந்தது. இதுவரைக்கும் நான் சொன்னதை நீங்க மறந்துட்டாலோ அல்லது தள்ளிவிட்டாலோ ஒன்றும் தப்பு இல்லை. இனிமேல் நான் சொல்ல போவதை கொஞ்சம் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தபோது நான் ஆடிப்போய்விட்டேன். இல்லை என்றால் எனக்கு ரொம்ப வசதி, இல்லை என்றுதான் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேன், போதித்திருக்கிறேன், பல பேரை என் திசைக்கு நான் என்னுடைய பேச்சு திறமையை நான் ஈர்த்திருக்கிறேன் உலகம் முழுக்க, எல்லாம் சரிதான். ஒருவேளை இருந்துவிட்டான் என்று நான் நினைத்தபோது ஆடிப்போய்விட்டேன். இல்லை என்பதற்கு என்ன நிரூபணம்? இல்லை என்று நான் நினைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கேன்.